நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிட்டே இருக்கணும், ஏன்னா அந்த உலகம் மறந்துடும். எதாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது கரெக்டாக பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண பன்னிக்கறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனு வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கொத்தமல்லி கருவேப்பிலை ஜல் தூள் இன்னும் கொஞ்சம் போடுங்க. எதுக்கு இந்த மஞ்சள் தூள் போடுறோம்னா உள்ளக்கிற பேக்டீரியாஸு அதெல்லாம் கொஞ்சம் செத்து போயிடும், நோய் இது ஆன்டிபயோட்டிக்கு இதாக பண்ணிக்கிறது. கொத்தமல்லி சாத்தே பண்ணணும், சாத்தியம்னா ஃப்ரை பண்ணணும், அப்படி கொஞ்சம் பக்கம் வரும் நல்லா வெங்காயம் இன்னும் ப்ரௌன் ஆகணும். இஞ்சி ஆ இஞ்சி பண்ணணும், இஞ்சி இஞ்சி பச்சை மிளகா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும். என்ன உங்களுக்கு ஸ்மெல் வருதா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா ஸ்மெல் வருது. இஞ்சி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் போது ஐட்டம் ஊற்றுங்க ஊற்றுங்க. கூட வெந்துடும், ஆனால் டமோட்டோ வேகாது, தக்காளி 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 வேகாது. நல்லா சாத்தியே பண்ணணும், ப்ரௌன் கலர் ஆகணும். அங்கேயும் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆனால் தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு கிளறிடுறேன், நல்லா டீப் ட்ரை ஆகிடுச்சு, நல்லா சாத்தே பண்ணணும், நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும். ஆ இப்போ போனுங்க, பன்னிக்கறி போருக்கு வந்து இதில் போடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி டெம்மரி பவுட்ரு ப்ளஸ்ஸு சால்ட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது அப்படியே அப்படியே பிடிச்சிக்கோங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுங்க, அப்படியே மேலோட்டமாக அந்த சிக்கன் ஸ்கின் மேலெலாம் அப்படியே தெரியுது. நல்லா நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணணும், இதை குடிச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ண முடியாது, பேச்சுலர் லைஃப்பில் தான் மறாவது சமைச்சு நாங்களே சாப்பிடணும்.
கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி பாருங்க, கையிலே பிச்சு எவ்வளோ முடியோ கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். குளிஞ்சிருக்கிறத பார்த்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். அளவு நீங்கள் பண்ணுறதானா வீட்டில் பண்ணாதீங்க, ஏதாவது வெளியே ட்ரிப்பு போகிறதா இருந்தால் அப்போ பண்ணுங்க. ஆனால் வீட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க, கொஞ்ச பேர் சாப்பிட மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தமிழில் தமிழ் சைடு யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கேரளாக்காரங்க தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மலை இது மலைக்கு ஃபைல்ஸ் இது இன்னொன்று என்னென்னா ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டா கொஞ்சம் கிளியர் ஆகும், இந்த இடத்துல பிளட் எதுவும் லீக் ஆகாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ட்ரை இன்னும் ட்ரையர்ஸ் ட்ரைவர் மோஸ்ட்லி டிரைவர் சாப்பிட்ணும், இந்த உட்காந்துட்டே ஓட்டுறவங்களுக்கு தான் அதிகமாக ஃபைல்ஸ் வரும். அதனால் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ரைவ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுறவங்களுக்கு பஸ் ஓட்டுறவங்களுக்கு தான் அதிகமாக ஃபைல்ஸ் வரும். அதனால் ஃபோர்க் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் கொஞ்சம் குறையும், அந்த இடத்துல அந்த காயம் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமாக பன்னி கறியும் சாப்பிடக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் பெப்பர் ஃப்ரை, ஃபோர் பெப்பர் ஃப்ரை பாருங்க, நல்லா பாருங்க, இன்னும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.